ஆடி வெள்ளியில் மகாலட்சுமி பூஜைக்காக காசு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு தொடச்சி எடுத்துட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அம்மனுக்கு படைக்கிறதுக்காக ஆடிக்கூழ் செஞ்சாச்சு. ஆடிக்கூழ் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வந்து ஸ்வீட் படைக்கலாம் அப்படின்றதுக்காக கேசடி பண்ணியிருந்தேன். நெய் நல்லா சக்கரைலாம் அதிகமாக போட்டு நல்லா கேசடி பண்ணியிருந்தேன். மகாலட்சுமிக்கு பிடிச்ச நெல்லி சாதம் செஞ்சுருந்தேன். பெருநெல்லி வந்து மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு காய், அதனால் வந்து நெல்லிக்காய் சாதம் வந்து பண்ணியிருந்தேன். கபோர்டில் வந்து சாமி படம், கிரகப்பிரவேசிக்கிட்ட எல்லாம் வந்து தண்ணியில் ஜவ்வாது பன்னீர் கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் போட்டு எல்லாம் வந்து படங்கள்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பூ அலங்காரம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்பில்லு எருக்கம் பூ வந்து வெள்ளை இருக்க வந்து வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தேன். கூழ் படைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மகாலட்சுமி படம் வந்து வடக்கு பக்கம் பார்த்து வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி நான் முதன்னே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணினேன். வியாழக்கிழமையே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து தாமரை பூ கிடைச்சதுனால மகாலட்சுமிக்கு விருப்பமான பூங்கிறதுனால வாங்கின்னு வந்து மகாலட்சுமி வந்து அந்த தாமரை பூ மேலே உட்கார வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்கிட்ட பழம் அதிகமாக இல்லாததுனால கொய்யா பழம், எலுமிச்சம் பழம், நெல்லிக்காய் வந்து வச்சுருந்தேன். இளநி வந்து மரத்துலேருந்து எடுத்து இளநி வந்து வச்சுருந்தேன். இளநி வந்து பூஜைக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது, இளநி வச்சுருந்தேன். இவ்வளோதான் சிம்பிளான பூஜை வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி வெள்ளிக்கிழமை சிம்பிளான பூஜை வந்து நான் செஞ்சுருந்தேன். எப்பயுமே வந்து பூஜை பண்ணும்போது பூ வந்து நம்ம வந்து ஜவ்வாது போட்டு பன்னீர் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி படத்துக்கு வைக்கணும். ஏன்னா பூ வந்து எல்லா தவளையும் கொட்டி வருது இல்லைங்களா, அதனால் சிம்பிளான பூஜை இது.